ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம், ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம். ஸோ நேத்திக்கான வீடியோஸ்ல நான் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ்டா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால அண்ட் குளோபல் க்யூஸும் அந்த டைம்ல நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ நெகட்டிவாக இருந்த காரணத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு டவுன் சைடு மூவ் நான் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்ட் பண்றேன், பட் ஸ்டில் குளோபல் க்யூஸ் ஓவர் நைட்ல நமக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சு. இந்த சென்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸும் இருக்கு, பட் மோர் ஓவர் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறது நேத்திக்கான நைட்டு நான் போட்ட வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு காலையில நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, காலையில பார்க்கும்போது குளோபல் கியூஸ் ஓரளவு நமக்கு வந்துட்டு பாசிட்டிவா இருந்துச்சு, எஜிஎஸ் நிஃப்டி நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு தான் காமிச்சாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோர் ஓவர் இன்னைக்கு ரெண்டு சைட்ல இருந்தும் நமக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூசிங்கான ட்ரெண்ட் இருக்கிற காரணத்தினால நம்மளோட லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டியில வந்துட்டு 18,430 நான் ரொம்ப குரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு கீழே கட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து டவுன் சைட்ல போகலாம். இஃப் இன் கேஸ் அதுக்கு மேல உங்களுக்கு சஸ்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபர்தரா அப்பு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நமக்கு வந்துட்டு சஸ்டைன் பண்ற மாதிரி சஸ்டைன் பண்ணியிருந்தாங்க, பட் ஆனால் ஸ்டில் நம்மளோட க்ளோஸ் அண்ட் பிரேக் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்துட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுப்போம் லைக் ஒரு 1 or 2 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு சஸ்டைன் பண்ணல ஓகேங்களா. ஸோ என்னதான் வந்துட்டு 15 மினிட்ஸ்ல நமக்கு மேல க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் கூட நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் படி இது சஸ்டைன் பண்ணல. இஃப் இன் கேஸ் நீங்க அந்த வீடியோ பாக்கணும்னா பார்த்து வந்துருங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு கீழே வந்த உடனே ஐ மீன் வந்துட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணி இந்த கேண்டில் லோ கட் ஆன உடனே இமீடியட்டா இந்த இடத்துல நீங்க வந்துட்டு செல் ஆப்ஷன்ஸ் ஐ மீன் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல உங்களால வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத பிடிச்சிருக்க முடியும். அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு தொடர்ந்து ஒரு பெரிய ஃபால் வந்துகிட்டு இருக்க வந்தமும் நான் சொல்லியிருந்தேன். கீழே எக்ஸாக்ட்லி இந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பெரிய கேண்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆகாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஐ மீன் வந்துட்டு அரௌண்ட் வந்துட்டு 17,184 பக்கத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. இது எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலியாட்டுங்கிற ஒரு தீரியை நான் அப்புறம் சொல்றேன். ஸோ லேட்டரா நான் டிஸ்கஸ் பண்றேன் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட வரும்னா இந்த ரேஞ்ச் கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் வந்துட்டு ஒரு பிக்சரா வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் சொன்னாங்க அதுக்கு கீழே வந்துட்டு அரௌண்ட் ஒரு 10 பாயிண்ட் கிட்ட கீழே போயிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய அப்சைட் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டவுன் சைடில் வந்தாங்க. டவுன் சைடில் வந்துமே நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் தான் சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சப்போர்ட் ரீஜன் சொல்லியிருப்பேன், ஏன்னா நம்மளோட ஆக்சுவல் சப்போர்ட்டுங்கிறது வேற இடத்துல இருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆக்சுவல் சப்போர்ட். பட் நான் எதனால இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலியாட் வேவ்னு ஒரு தியரி இருக்கு. ஸோ எலியாட் வேவ் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட் கிட்ட எக்ஸாக்டான சப்போர்ட் ரீஜன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ்ல ஐ மீன் அந்த பிக்சர்ல நான் வந்துட்டு அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த எலியாட் வேவ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ இந்த வீக்கெண்ட்ல முடிஞ்சுன்னா போடுறேன். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சாரி கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி எப்படி ஃபர்தரா போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஐ மீன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குமா டவுன் ட்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள கோர்ஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மள கோர்ஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் இன்ட்ராடேல நீங்க வந்துட்டு கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பெரிய டார்கெட்ஸ் வைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கவர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி ஐ மீன் வந்துட்டு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்க வந்துட்டு எப்படி கரெக்டாக ட்ரேட் பண்ணணும், ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல எப்படி கரெக்டாக ட்ரேட் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனவங்க எப்படி ட்ரேட் பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம க்ரூட் ஆயில் பிளஸ் எஃப்ஐடி டேட்டா இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதோட மொத்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ருபீஸ் வரும். 5 டேஸ் கிளாஸ் இருக்கும், டெய்லி 1 hour ஆஃப் கிளாஸ் இருக்கும், நைட் வந்துட்டு 8 to 9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்றேன். அண்ட் இந்த நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்க அங்கேயும் போயிட்டு தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்தரா நம்ம வந்துட்டு மார்க்கெட்ஸ்க்குள்ள கண்டினியூ ஆயிடலாம். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கணும், ஆப்வியஸ்லி ஒரு டவுன் ட்ரெண்ட் தான், பெரிய லெவல்ல டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு குரூஷியலான பாயிண்ட்ல தான் சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் ப்ரீவியஸ் விங் லோ. ஸோ அரௌண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் இன்னைக்கு சொன்ன சப்போர்ட் லெவல், ஐ மீன் அரௌண்ட் 18,184 சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அந்த சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இலியாட்டை நான் மட்டும் தான் சொன்னேன், பட் நம்மளோட ஆக்சுவல் சப்போர்ட்ங்கிறது இதுதான் ஓகேங்களா, 18,216 தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல 18,216 தான் நம்மளோட குரூஷியல் லெவலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டைன் பண்ணாங்க
அப்படின்னா டெஃபினெட்லி வந்து அங்கேருந்து ஒரு அப்சைடு மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இஃப் இன் கேஸ் இதுக்கு கீழே நமக்கு நாளைக்கான மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக டவுன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் கீழே வந்தாலுமே அங்கேயும் ஒரு செக் இருக்கு அரௌண்ட் 18,200 கிட்ட சம்திங் அரௌண்ட் சாரி இந்த ரேஞ்சு கிட்ட 18,140 கிட்ட ஒரு செக் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இதையும் கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஃபர்தராக டவுன் சைடு மூவ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அரௌண்ட் 18,140 ஓகேங்களா. ஸோ அப்பர் சைடில் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 18,216க்கு மேலே நமக்கு வந்து சஸ்டெயின் பண்ணால் ஃபர்தராக அப்பு போவாங்க. அதே மாதிரி டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18,140 கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக டவுன் போவாங்க. ஸோ இன்பிட்வீன் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் சொன்ன வந்துட்டு ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் எடுக்க வேண்டாம். இஃப் இன்கேஸ் இதுக்குள்ள சஸ்டெயின் பண்ணுறாங்க பட்சத்தில் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்குள்ள ட்ரேட் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு விட்டுலாம், பெருசாக எந்த ஒரு ட்ரேடிங் பொசிஷன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற டேட்டாஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்காம இதுதான் என்னோட வியூவாக இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி நாளைக்கான மார்க்கெட்ஸில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இதை தாண்டி நமக்கு நிஃப்டியில் ட்ரெண்ட் ஐ மீன் ஒரு அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ எக்ஸ்பைரி டே வழக்கமாக கன்சாலிடேஷன் கொண்டு போயிடுவாங்க. ஸோ எக்ஸ்பைரி டேக்கான நம்ம ஸ்பெஷல் அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்து. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். டார்கெட் லெவல்ஸ் எங்கெங்கே இருக்குது, ட்ரெண்ட் எப்படி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எஃப்ஏஸ் அண்ட் டிஎஸ்டேட் எப்படி இருக்குது, ஆப்ஷன் செயின் நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நம்மளோட செகண்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஞ்சை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 18,216 18,150. ஸோ ஒன்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணால் நான் புட் ஆப்ஷனும், அதுக்கு மேலே ஐ மீன் 18,216 மேலே சஸ்டெயின் பண்ணால் நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் செய்யும் போவேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்கும். அந்த நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ பார்த்துக்கோங்க, கன்சல்டேஷனில் கொண்டு போவாங்க, அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிஃப்டியோட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியிலேயே சொல்லிட்டு இருந்தால் க்ரூஷியலான சப்போர்ட் பாயிண்ட் அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ரேஞ்சை இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு கம்ஃபர்டபுளாக கட் பண்ணி க்ளோசிங் பண்ணிட்டாங்க ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் எக்ஸாக்ட்லி அதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறமும் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த பாயிண்ட் கிட்ட வரதுனால மார்க்கெட்ஸ் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு புல்லிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ரேஞ்சுக்கிட்டலாம் காமிச்சுனா தெரியும், மேலே போச்சு இந்த இடத்துல வந்தவொடனே புல்லிஷ் ஆச்சு, திருப்பி மேலே போச்சு புல்லிஷ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தொடர்ந்து நமக்கு மூவ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு இந்த ரேஞ்சுக்கிட்ட. ஸோ ஃபைனலி இந்த ரேஞ்சை வந்து நமக்கு பிரேக் பண்ணிட்டாங்க பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுன் வந்துட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்காக போனாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கணும், ஒரு கேட் அண்ட் போன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து வந்துட்டு டவுன் சைடில் வந்து எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் டச்சு ஆகி திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இந்த பாயிண்ட்ல டச் ஆகி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு நமக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக டவுன் வருவாங்க. இஃப் இன் கேஸ் இங்கேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு அப்சைடு மூவ் கொடுத்தாங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக அப்பு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னோட ஃபர்தரான அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கோட லோங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல் பாயிண்டாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். அரௌண்ட் 42,373 கிட்ட வருது இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்குது நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்சு கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இதை கட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு 41,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இஃப் இன் கேஸ் 42,373 கட் பண்ணுற பட்சத்தில் ஓகேங்களா. அதே மாதிரி அப்பர் சைடில் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேலே இருக்கிற இந்த லைனை கட் பண்ணும், அதாவது 42,877 ஓகேங்களா. ஸோ இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி கன்சல்டேஷனில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பெருசாக எந்த மூவும் இருக்காது, நமக்கு ரெண்டு சைடி ஸ்டாப்லாம் செட் பண்ணுற மாதிரியான ஒரு மார்க்கெட் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்னோட வியூன்னு சொல்லி பார்க்கணும்னா டவுன் சைடில் 42,373 கட் பண்ணதுக்கப்புறம் புட் ஆப்ஷனும், அப்பர் சைடில் 42,854 கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடுலையும் போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ பாயிண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரெடிக்ஷன் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் ஐ மீன் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நம்ம சண்டே அப்லோட் பண்ணுற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் திங், இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வராங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டச் அந்த பாலிசி அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கும். 1, 2, 3, 4,
அண்ட் ஃபிஃப்த் சாரி இதில் சிக்ஸ்த் டச்சில் தான் கட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் டச்சில் பவுன்ஸ் ஆகிட்டு சிக்ஸ்த் டச்சில் தான் நமக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் கட் பண்ணிட்டு நமக்கு ஃபர்தராக டவுன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், இஃப் இன்கேஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக போனாங்கன்னா மேபி இந்த ட்ரெண்ட் லைனுக்காக போகலாம். பட் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுமே இன்னைக்கான மார்க்கெட்ஸில் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபர்தராக இன்னைக்கான லோ கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு டவுன் சைட் மூவ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையராக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கான மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஐட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் கிளியர் அண்ட் கட்டாக இந்த சைடில் தான் போகும், இந்த சைடில் போகாது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஐட்டா நைட் வந்து நைட்டு தான் வரும். ஸோ நைட்டு நான் அதுக்காக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நைட் 9:30 போல வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸ்லேயே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரிலாம் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மக்கள் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட இடத்துல சந்திக்கிட்டு வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.